எக்ஸைஸ் 1.4ல் செவன்த் செம், செவன்த்தில் ஃபஸ்ட்டு செம். ஓகேவா, கவனிங்க ஜி, கவனி ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். பைஜெக்டிவ், பைன்னு அத்தனைமா ரெண்டு, பை வந்து பார்த்தோன்னா இந்த பை அப்படின்னா டூன்னு அர்த்தம். இந்த பைக்கு என்ன அர்த்தம், வாங்குவது, என்னது வாங்குவது, புரியுதா புரியுதா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஹோமோ ஃபோன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹோமோ ஃபோன்ஸ். அதாவது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, ஹேர், ஹேர். இந்த ஹேருக்கு என்ன அர்த்தம், தலைமுடி. இந்த ஹேருக்கு முயல், நம்ம முயல் இருக்கு இல்லையா, முயலுக்கு எத்தனை கால், நாலு கால் தானே, ஆ முயலுக்கு எத்தனை கால், ரெண்டு கால, மூணு கால, நாலு கால, புரியுதா. ஒரு சில பழமொழி கூட இருக்குது, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு வாங்க, இதை ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, புரியுதா. அதான் இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஹோமோ ஃபோன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க, ஹோமோ ஃபோன்ஸ் அப்படின்னா. சரி, பைஜெக்டிவ் அப்படின்னா பை என்னன்னு சொல்லிட்டேன், ரெண்டு என்ன சார் ரெண்டு அப்படின்னா, இந்த பைஜெக்டிவ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏபியா யார் இருந்தா அறிவு, ஒன் ஒன் ஃபங்க்ஷனோ ஆன் டூ ஃபங்க்ஷனோ சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வருவோம் பார்த்தியா, ஒன் ஒன் அண்ட் ஆன் டூன்னு, ஒன் ஒன் ஃபங்க்ஷனோ ஆன் டூ ஃபங்க்ஷனோ சேர்ந்தது தானே ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ, ஓகேவா. இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இன்னொரு பேர் என்ன, ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன், அதாவது ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக பார்த்தனாக்கா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், இப்போ போன வீடியோலாம் பார்த்தோம் இல்லையா, நடுவில் வந்து பார்த்தனாக்கா டாட் இருக்கும், இப்போ ஒரு நம்பருக்கு நடுவில் டாட் இருக்கும். ஆனால் இந்த ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ என்ன இருக்குது, டாட் இருக்காது. இந்த டாட் லிப் சப்போஸ் இங்கே டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டூ என்ன ஆகிடும்னா ஜோடி சேர்ந்துடும், டூ என்ன ஆகிடும் ஜோடி சேர்ந்துடும், எப்படின்றது இப்போ சமூகத்தில் போகும்போது பார்க்கலாம். சரி, இந்த சம்மு வந்து, இந்த சம்மு மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க இந்த சம்மை மட்டும். என்ன ட்விஸ்ட்டுன்னு சம்மோட லாஸ்ட்டை நான் சொல்கிறேன் சார், சேதனாமா இப்போ கவனி. ஃபஸ்ட்டு ஆறு நானம்மா, இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், அந்த போர்டில் கூட ஒட்டி வச்சுருக்கோம் மேம், அப்படியே எடுத்துருவோம். ஆறு நம்பர் சிஸ்டம் இருக்காடா, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுமா, நம்பர் சிஸ்டம் இருக்கா, ஆறு என்னடா கண்ணா, ரியல் நம்பர், ஆறு என்னது ரியல் நம்பர், வாமா இப்போ கவனி. இப்போ ரியல் நம்பர்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், புரியுதா, என்னது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இதெல்லாம் சேர்ந்தது என்னது ரியல் நம்பர் அப்படின்னா. என்ன பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி வச்சிருக்கோங்க இல்லையா. இப்போ அந்த ரியல் நம்பர் நம்ம என்னன்னு பார்க்கணும், எத்தனை செட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஏன்னு வச்சுப்போம், இன்னொன்று பின்னு வச்சுப்போம். நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் என்னென்னதான், ஒன் டூ த்ரீ தான், புரியுதா. இங்கே ரியல் நம்பர் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வச்சுப்போம், என்ன சேஞ்ச் வச்சுப்போம், சேஞ்ச் நல்லா சார் காசு வச்சுக்கலாமா சார், அப்படிலாம் கிடையாது. சேஞ்ச் என்ன சேஞ்சுனா, மைனஸ் ஒரு நம்பர், ரெண்டு மூணு நம்பர் எடுத்துப்போம், ரெண்டு மூணு நம்பர் எதில் எடுத்துப்போம், மைனஸ்ல எடுத்து, புரியுதா. அப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் சொல்லுங்க, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஜீரோ, புரியுதா. அடுத்து ஒன் எடுத்துப்போம், டூ எடுத்துப்போம், த்ரீ எடுத்துப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம இஷ்டம். அதே மாதிரி இங்கே அதே நம்பர் கூட நம்ம எடுத்துக்கலாம், புரியுதா, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீன்னு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், புரியுதா. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க கண்டிஷன் என்னம்மா, 2x minus 1. சத்தமா சொல்லுங்க, f(x) கண்டுபிடிக்க கண்டிஷன் என்ன, 2x minus 1. வீடியோ வச்சு வாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, புரியுதா, நம்மளுக்கு புரியணும், புரியுதா. வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான், புரியுதா, நம்மளுக்கு புரியணும். அதனால் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுறது புரியுதுன்னு எனக்கு தெரியும். சரி, தான் வீடியோ எடுத்ததுனால இது பண்ணாதீங்க, இப்போ கவனிங்க. ஃபஸ்ட் என்னம்மா இருக்குது, என்னடாக்கண்ணா, அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் டூ. அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் ஒன். அடுத்து என்ன இருக்குது, ஜீரோ, ஐ மைனஸ் ஜீரோவா, ஜீரோ. அடுத்து என்னடாக்கண்ணா இருக்குது, ஒன். அடுத்து என்ன இருக்குது, டூ. சரி, டூ வரைக்கும் போதும். சரி, த்ரீ எடுத்துக்கலாமா, ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம், சும்மா த்ரீ எடுத்துப்போம், சரி தானே, நாலு வரைக்கும் போட்டா போதும், அதுக்கு மேலாம் போட தேவையில்ல. இப்போ கவனி, டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன மாதிரி இருக்கு, மைனஸ் டூ, அப்புறம் என்ன இருக்கு, மைனஸ் ஒன், அப்புறம் டூ இன்ட்டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், அப்புறம் டூ இன்ட்டு ஜீரோ, மைனஸ் ஒன், அடுத்து டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன், அடுத்து டூ இன்ட்டு டூ மைனஸ் ஒன், அடுத்து டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன். இப்போ கவனி, இப்போ டூ டூ சார் நம்ம, டூ இன்டு ஜீரோ நடக்கணும், ஜீரோ மைனஸ் ஒன், டூ ஒன் சார், டூ, டூ மைனஸ் ஒன், டூ டூ சார், ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன், டூ த்ரீ சார், சிக்ஸ் மைனஸ் ஒன்,
கவனிங்க. சரி, ரெண்டு மைனஸ் என்ன பண்ணோம், ப்ளஸ் பண்ணுறோமா? ரெண்டு மைனஸ் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஒன்னையும் நாளையும் கூட்டினா அஞ்சு, ஒன்னையும் ஃபோரையும் ஆட் பண்ணது ஃபைவ். என்ன ஃபைவ்? ஏன் மைனஸ் ஃபைவ்னா பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது மைனஸ், பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது மைனஸ். அப்போ மைனஸ் ஃபைவ். அடுத்து ரெண்டு மைனஸ் என்ன பண்ணா ப்ளஸ் பண்ணணும். டூ பி ஒன் ஆட் பண்ண த்ரீனா த்ரீ மைனஸ் த்ரீ. அடுத்து நம்ம ஜீரோல ஒன்று போச்சுனா ஒன்னு, என்ன ஒன்று மைனஸ் ஒன். ரெண்டுல ஒன்று போச்சுனா ஒன்று, நாலுல ஒன்று போச்சுன்னா மூணு, ஆறுல ஒன்று போச்சுன்னா அஞ்சு. சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஆரோ டயக்ராம் போடணும். இப்போ என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் கவனிங்க. இது ஏன்னு வச்சுப்போம், இது பி. இது ஏ பி ஏவோட வழியில என்ன சொல்லுங்க, நம்ம எடுத்துட்டு இதெல்லாம் நீ மட்டும் சொல்லுங்க. மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ போயிட்டே இருக்கா, இப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த பக்கம் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம், மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ. இந்த மைனஸ் ஃபைவ் கூட பாரு, இங்கே இருக்கு பாரு, மைனஸ் ஃபைவ் இருக்கடா. அந்த மைனஸ் ஃபைவ் இங்கே இருக்குமா இருக்காதா? ஏன்னா ரியல் நம்பர் தான், நம்ம குறிப்பிட்ட நம்பர் மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரி, ஆனால் மைனஸ் ஃபைவ் அதில் இருக்கும். சொல்லுங்க பாப்பா, இப்போ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, அப்புறம் என்ன வருது மைனஸ் ஒன், அடுத்து என்ன வருது ஒன் த்ரீ ஃபைவ், ஒன் த்ரீ ஃபைவ். நடுவில் டாட் வச்சுக்கோ, நடுவில் என்ன வச்சுக்கணும் டாட். சரி, இப்போ ஜோடி சேர்த்துருவோம். மைனஸ் டூவோட ஜோடி யாருமா மைனஸ் ஃபைவ். அடுத்து மைனஸ் ஒன்னோட ஜோடி யாரு மைனஸ் த்ரீ. ஜீரோவோட ஜோடி யாரு மைனஸ் ஒன். ஒன்னோட ஜோடி ஒன். அடுத்து டூவோட ஜோடி த்ரீ. த்ரீயோட ஜோடி ஃபைவ். இப்போ கவனிங்க, நடுவில் என்ன போடணும் எஃப் போடணும். நடுவில் என்ன போடணும் எஃப் போடணும். புரியுதா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறோம், அதை பைஜெக்டிவ் சொல்லியிருக்கிறோம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். அதில் என்ன சொல்லணும், எல்லாத்துக்குமே ஜோடி சேரும்னு சொன்னேன். அங்கே நடுவில் ஒரு சில நம்பருக்கு இருக்கா, நடுவில் ஒரு சில நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லாம் ஜோடி சேர்ந்துருக்கா? இப்போ கவனிடா, ஒன்றுக்கு த்ரீக்கு ஒரு நடுவில் ஒரு நம்பர் இருக்கா, என்ன நம்பர் இருக்குது? அந்த டூ வந்து இது கூட எங்கேயாவது ஜோடி சேர்ந்துருக்குதா? சரி, ஜோடி சேர்ந்துருக்கா நம்பர் இருக்கா? இல்லை, ஆனால் இருக்குது, வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி இருக்கு, ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு, எப்படின்றத பாப்போம். சரி கவனிடா, ஒன்னுக்கும் டூவுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். புரியுது? அதே மாதிரி நடுவு நடுவில் ஜோடி சேரும், கம்பல்சரி ஒரு ஜோடி சேரும். என்னன்ற பாப்போம் இப்போ கவனி. ஒன்னுக்கும் டூவுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கு, ஒன் பாயிண்ட் ஃபைவ். ஒன் பாயிண்ட் ஃபைவ், அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் சும்மா இங்கே போட்டுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒன் பாயிண்ட் ஃபைவ் சும்மா இங்கே போட்டுக்கலாம். சரி, இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்காக நாங்கள் சைடில் போடுறோம். புரியுதா? அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பார்க்கும்போது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடணும். என்ன போடணும், ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடணும். அப்போ எக்ஸுக்கு பதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடணும். ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால் எக்ஸுக்கு பதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுறேன். அப்போ டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன். இப்போ கவனிமா, இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் எடுத்துருமா, இதை எடுத்துரு பாயிண்ட் எடுத்துரு. டூ இன்ட்டு இது ஃபிஃப்டின்னு வச்சுக்கோ, நான் வச்சுக்கோ ஃபிஃப்டின். டூ ஃபிஃப்டின் சார் தேர்ட்டி, டூ ஃபிஃப்டின் சார் அது தேர்ட்டி. அப்போ தேர்ட்டிக்கு தேர்ட்டி ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்காமா, ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் சார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆயிடுமா, டூ பாயிண்ட் டூ கிடையாது, த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆயிடுமா? அப்போ பாயிண்ட் கட்டி என்னது கிடையாது, மதிப்பு கிடையாது, ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது. இப்போ மைனஸ் ஒன். சரி, த்ரீல ஒன்று போச்சுனா நம்ம டூ, த்ரீல ஒன்று போச்சுனா டூ. அப்போ இந்த டூ இந்த ஒன்னுக்கும் த்ரீக்கும் நடுவில் தானே இருக்கு, நடுவில் தானே இருக்கு. அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு டூ ஜோடி சேருதா, ஜோடி சேர்த்தா சேரலையா? அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும்போது இது ஜோடி சேருதுன்னா, அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குமா? அப்போ த்ரீக்கு ஃபைவ்க்கு நடுவில் என்ன இருக்கு, ஃபோர் இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக இதோட ஜோடி சேரும், கரெக்டா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி ஒன் ஜீரோக்கும் ஒன்றுக்கு நடுவில் என்ன இருக்கு, ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். மைனஸ் ஒன்னுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் என்ன இருக்கு, ஜீரோ இருக்கு. மைனஸ் ஒன்னுக்கு நடுவில் ஒன்றுக்கு என்ன இருக்கு, ஜீரோ இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக இது கூட போய் ஜோடி சேரும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் நடுவில் நடுவில் என்ன பண்ணால் ஜோடி போய் சேரும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதை நம்ம சும்மா நம்ம போட்டு வைக்கிறதா, நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் பார்க்கறதுக்கு. புரியுதா? இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். புரியுதா புரியுதா புரியலையா? அப்படிங்க.